பங்களாதேஷ் பிரதமர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறிய ஷேக் ஹசீனா பலத்த பாதுகாப்புடன் தனி விமானம் மூலம் டெல்லி வந்துள்ளார் பங்களாதேஷில் சுதந்திர போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கு இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர் கலவரக்காரர்கள் பங்களாதேஷின் தந்தை என்று அழைக்கப்படும் ஷேக் முஜிபுர் ரஹ்மானின் சிலையை சேதப்படுத்தியதுடன் பிரதமர் மாளிகை மற்றும் நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்தனர் ஆங்காங்கே கல்வீச்சு மற்றும் தீவைப்பு சம்பவங்களும் நடைபெற்றன நிலைமை மோசமடைந்ததை அடுத்து பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா தமது சகோதரியுடன் டாக்காவில் இருந்து தப்பினார் அவர் பயணம் செய்த விமானம் தில்லி அருகே உள்ள கிண்டன் விமானப்படை தடத்தில் வந்திறங்கியதாக இந்திய விமானப்படை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்நிலையில் பாதுகாப்பிற்கான அமைச்சரவை குழு கூட்டம் பிரதமர் இல்லத்தில் அவரது தலைமையில் நடைபெற்றது மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் மற்றும் பிரதமரின் முதன்மை செயலாளர் பி கே மிஸ்ரா உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் பங்களாதேஷ் ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து இந்திய எல்லையில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் அந்நாட்டில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பு குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக தெரிகிறது முன்னதாக பங்களாதேஷ் நிலவரம் குறித்து துறை அமைச்சர் ஜெய்சங்கர் புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார் இதனிடையே எல்லை பாதுகாப்பு படை உயர் அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் மேற்கு வங்கத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் திரிபுரா எல்லை வழியாக ஊடுருவலை அனுமதிக்க மாட்டோம் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொலைபேசியில் உறுதியளித்ததாக திப்ரா மோதா தலைவர் கிஷோர் மாணிக்யா திப்ரா பர்மா கூறினார்